மரணமே காணாத மாமன்னர் புளித்தேரை வணங்கி தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் சார்ந்த புளித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முக்குளத்தூர் சமுதாயத்தின் சொந்தங்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானம் தமிழக அரசால் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த மைதானத்துக்கு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அது முற்றிலும் தவறு. உலக வரலாற்றிலே ஜல்லிக்கட்டு உருவாவதற்கு காரணமாக இருந்ததே இந்த முக்குளத்தூர் சமுதாயம். அதிலும் அந்த விளையாட்டுப் போட்டி யார் நினைவாக நடத்தப்படுது என்று சொன்னால் அழகு தேவன் பேரில்தான் அந்த விளையாட்டுப் போட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுகிறது. எல்லா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமாக ஒன்று அழகு தேவன் பெயர் வைக்க வேண்டும், இல்லை என்றால் பாண்டிய மன்னர்கள் ஒருவர் பெயர் வைக்க வேண்டும், இல்லை அந்த ஆட்சி புரிகின்ற மீனாட்சி மாதிரி மீனாட்சி அம்மன் பெயர் வைக்க வேண்டும், இல்ல ஏழை மக்களுக்கு கல்வி தந்தை உசிலம்பட்டியில் தொடர்ந்து தேவிக்கே செல்லாமல் செவித்த ஐயா மோக்கியா தேவருடைய பெயர் வைக்கலாம், தேவிக திருமணம் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வைக்கலாம், அங்கே மாவீரர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோருடைய பெயரை வைக்காமல் அதுக்கு எதற்கும் சம்பந்தம் இல்லாத முன்னாள் முதல்வர் கருணாநிதியாருடைய பெயர் வைப்பதற்கு என்ன காரணம்? இந்த முக்குளத்தில் இந்த அரசாங்கம் புறக்கணிக்கிறதா? ஒரு மாட்டை வளர்த்து இந்த மாட்டை எவர் அடைக்கிறாரோ அவருக்குத்தான் நான் மாலை சூட்டுவேன் என்று பகவர் வெள்ளையாத்தேவரை மறந்த வெள்ளையம்மாள் பெயர் வைக்கிறாமே, இதெல்லாம் அரசுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? உடனடியாக அந்த பெயரை நீக்கிவிட்டு பாரம்பரியம் மிக்க முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் பெயரும் அழகநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் வைக்க வேண்டும், அதை வைக்கவில்லை என்று சொன்னால் புலித்தேவர் மக்கள் முன்னேற்றம் முக்குளத்து வாழ்வுகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை மதுரை மாநகரில் நடத்துவதற்கு நாங்கள் தயாராகும் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிவித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம்.